ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதி சன். இன்றைக்கி நம்ம சுமதி சனில் மேக்கப் கிட் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது லிக்விட் ரெட் கலர் லிப்ஸ்டிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம். நீங்கள் ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் கூட எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, ஃப்ளஃபியாக வர அளவுக்கு. இந்த மாதிரி நல்லா ஸ்லைமியாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு 2 drops வந்து நம்ம கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் பேராஷூட் ஆயில் சேர்க்குறேன், நீங்கள் வேறு என்ன ஆயில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 teaspoon மட்டும் நம்ம வந்துட்டு ரெட் கலர் ஃபுட் கலர் வந்துட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட கலர் வந்துட்டு சூப்பராக தெரியணும். இந்தளவு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெட் கலர் லிப்ஸ்டிக் ரெடி ஆகிடுச்சு. இதுக்குன்னா நீங்கள் கோகோ பவுடர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராகவே வரும். இல்லை நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராகவே இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம காம்பாக்ட் பவுடர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம ஒயிட் பேஸ் இருக்கக்கூடிய எண்ணெய் பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு கோகுல் சாண்டில் பவுடர் வந்துட்டு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1/2 teaspoon மட்டும் காஃபி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். காஃபி பவுடர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாண்டில் பேஸில் இருக்கக்கூடிய சாண்டல் பேஸில் இருக்கக்கூடிய எந்த பவுடர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். செகண்ட் பேஸாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். காஃபி பவுடர் சேர்க்கறதுனால நம்ம ஃபேஸ்க்கு எதுவும் டிசீஸ் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே வராது. ஆக்சுவலாக உண்மையிலே காஃபி பவுடர் வந்துட்டு நம்ம ஃபேஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவையான அளவுக்கு க்ரீமியான டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு க்ரீமியாக வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு ஜுவல் பாக்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். இல்லை நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த காம்பாக்ட் பவுடரோட க்ரீமி டெக்ஸ்சரை வந்துட்டு இதுக்குள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் வந்துட்டு எனக்கு காஃபியோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஜவ்வாது பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு 2 days காஞ்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த காம்பாக்ட் பவுடர் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டு சொல்லுங்கள். அடுத்தது நம்ம வந்துட்டு ப்ளிஷ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு முதல்ல ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒயிட் பேஸ் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பவுடர் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 teaspoon மட்டும் ரெட் கலர் ஃபுட் கலர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு இந்த ரெட் கலர் ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு பீட்ரூட் ஜூஸ் கூட எடுத்து நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு பவுலில் ஒரு இடம் விடாமல் நல்லா பக்கமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 2 days காயட்டும். ஒரு 2 days அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஃபில்லாக வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பவுடர் வந்துட்டு நல்லா ஃபைனாகவே இருக்கும். நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு சின்ன கண்டெய்னருக்கு வந்துட்டு மாற்றிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு ஒரு பொட்டு டப்பாவில் தான் மாற்றி வைக்க போகிறேன். இது வந்துட்டு சூப்பராகவே இருந்தது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப இதை வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வந்துட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரியும். நம்ம வந்துட்டு இது இப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ப்ளீச் பவுடரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.